மத்திய அரசால ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த மூணு பில்ஸ், விவசாய சம்பந்தமான மூணு பில்ஸ் கொடுத்ததுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து பஞ்சாப் அண்ட் வட மாநிலங்களில் இருக்கிற விவசாயிகள், முக்கியமாக பஞ்சாப்லேருந்து கிட்டத்தட்ட 10 நாளில் 2 வாரமாக பெரிய போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. அந்த போராட்டத்தினோட தாக்கம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா பூரா பரவக்கூடிய அளவில் வந்திருக்கு. இந்த மாதிரி போராட்டம் வந்து விவசாயிகள் வந்து பண்ணதுங்கிறது சமீப காலத்தில் நடக்கலை. இப்போ நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்குற போது, இது விவசாயத்தினால தான் பண்ணிருக்கா இல்லை அரசியல் காரணமாக இருக்குமான்னு பார்த்தோம்னாக்க, அரசியல் காரணங்கள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தான் என் மனசில் படுறது. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதிக விலை வேணும், நியாயமான விலை வேணும், சப்சிடிஸ் எல்லாம் கொடுக்கறதுல ஒரு நியாயம் வேணும்னு கேட்கறதுல தவறே இல்லை. அது கேட்கறதுக்காக இதுவரையிலும் போராட்டமெல்லாம் போட்டதே கிடையாது. ஆனால் இந்த தடவை இது மாதிரி எதிர்ப்பு வந்ததுங்கிற போது அரசே ஓரளவுக்கு மனசு இறங்கி அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரேன்னு வேற சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு வர்றது வந்து எங்களுக்கு அமெண்ட்மெண்ட்டே வேண்டாம், இந்த பில்லே தேவையில்லை, அதுவே கூடாது, அதுக்கு சம்மந்தப்பட்டால் வரோம், அப்படி இல்லைன்னா நடத்த மாட்டோம், அந்த இல்லை கூட பெரிய அளவில் போராட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்லி மிக பலத்த போராட்டத்தை உண்டாக்கியிருக்காங்க. இது கொஞ்சம் கவலை தரக்கூடிய அம்சமாக தான் நான் பார்க்குறேன்.